வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். இப்போது சமீபமாக தமிழகத்தில் ஒரு நியூஸ் அதிகமாக பரவிட்டிருக்கு. என்ன என்று சொன்னால், கட்டாய மதமாற்றம் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசுக்கு ஒரு உத்தரவு போடுங்க என்று சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவில் கட்டாய மதமாற்றத்தை தடை செய்ய வேண்டும், இனி இப்படிப்பட்ட மதமாற்றங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவர் மனுவில் தாக்கல் செய்திருக்கிறார். அது விசாரணைக்கு வந்திருக்கிறது. விசாரணையில் நீதிபதி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னால், ஒரு புள்ளி விவரத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாறாக சமூக வலைதளங்களிலோ இல்லை யூடியூபில் வரக்கூடிய செய்திகளையோ இல்லை வந்து செய்தித்தாளில் வரக்கூடிய செய்திகளை வைத்து நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. மாறாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மதம் மாறுவது ஒரு தனிப்பட்ட நபருடைய உரிமை. இந்த உரிமையை யாரும் கேட்க முடியாது. அவங்களுடைய உரிமையை அவங்க செய்வதற்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்கிற பட்சத்தில் இந்த கட்டாய மதமாற்ற தடைச்சட்டத்தை கொண்டு வர முடியாது என்று சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறது. இது தொடர்ந்து தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் பல இடங்களில் பல நீதிமன்றங்களில் இப்படிப்பட்ட வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சமீபமாக உச்சநீதிமன்றத்தில் கூட இப்படி வழக்குகளை தொடர்ந்து அது தள்ளுபடி செய்திருக்கிறது. தமிழகத்தில் எப்படியாவது இந்துத்துவ அமைப்பினர்கள் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமர்களையும் ஒடுக்கிவிட்டு இது இந்துக்கள் நாடாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தனைகளை உடைக்கும் பட்சத்தில் பல நீதி அரசர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு அழகான பல வழக்குகளுக்கு தீர்ப்புகளை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள், பல ஆலோசனையும் கொடுக்கிறார்கள். எப்படியாவது தமிழகத்தில் இப்படி மதமாற்ற தடைச்சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஏதோ பல சிந்தனைகளோட பல எண்ணங்களோடு இருக்கிற இந்த இந்துத்துவ அமைப்பினர்களுக்கு ஒரு பெரிய சவுக்கடியும் பெரிய அவமானத்தையும் இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் சார்பாக அந்த நீதிபதி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை மக்களை இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் ஒடுக்குவதும் அவர்களை கொலை செய்வதும் சபைகள் நடத்தக்கூடாது என்று சொல்வதும் தொடர்ந்து வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே அவர்களது தொழிலாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பட்சத்தில் ஒரு வழக்கறிஞர் இப்படி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்து இது விசாரணைக்கு வந்து, இந்த விசாரணையில் நீதியரசர் சொன்னது தான் மிகவும் முக்கியமான பங்கு. சரியான புள்ளி விவரம் இல்லாமல் இந்த மனுவை நீங்கள் தாக்கல் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இது கிறிஸ்தவர்கள் மத்தியில் வரவேற்கத்தக்கது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. இதை பார்த்து அநேக சங்கிகள் கூட்டம் திருந்த வேண்டும் என்று நாங்கள் மனதார வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இருதயம் உடைந்து போயிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறிவுரை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இதை சங்கிகளும் கேட்க வேண்டும், அரசாங்க அதிகாரிகளும் கேட்க வேண்டும், காவல்துறையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால், இந்த காவல்துறையும் இந்த வருவாய்த்துறையும் இணைந்து தான் கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறது. நீங்கள் மதம் மாறக்கூடாது. சில இடங்களில் காவல்துறையே உள்ள புகுந்து நீ ஏன் மதம் மாறுனீங்க என்று சொல்லி ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை இருக்கிறது. அர்ஜுன் சம்பத் அண்ணன் போன்றவர்களும் இப்படி தொடர்ந்து நீங்கள் மதம் மாறக்கூடாது, இது இந்துக்க நாடு என்று சொல்லி பல இடங்களில் பேசின செய்திகளும் உண்டு. ஆனால் அந்த நீதி அரசர் எந்த விதமான ப்ரூஃப் ஐ மீன் புள்ளி விவரங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது என்று சொல்லி அந்த கேஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அறிவுறுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இப்படிப்பட்ட வழக்குகள் தேவனுடைய கிருபையினால் நடந்திருக்கிறதுனால நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கு நன்றி. இனி தொடர்ந்து தமிழகத்தில் இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்கள் வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். காட் பிளஸ் யூ.